வந்திருக்கோம், நான் கெல்லி சைக்கிள் லைட்டி ஆல் வந்திருக்கோம், ஒரு ரிசப்ஷன் பார்க்க வந்திருக்கோம், ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் பார்க்க வந்திருக்கோம். நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்க போறேன், சாப்பிட போறேன், என்ஜாய் பண்ண போறேன், நீங்களே பாருங்க. நம்மளுக்காக வெல்கம் ஜூஸ் வச்சிருக்காங்க. என்ன ஜூஸ்? சாத்துக்குடி ஜூஸ். நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா சுட சுட காஃபி, டீ, ஹார்லிக்ஸ் பூஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம மாதம் நம்மளுக்காக ஒரு காஃபி கொடுத்துறாங்க சூடா. தேங்க்யூ. வாங்க சாப்பிட போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிளவுஸோட ஷெஃப் கேப்போட ஹைஜீனிக்காக சர்வ் பண்ணிருக்காங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்களே பாருங்க. குமார் சார் பாத்தீங்கன்னா மாப்பிள்ள சிட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, பொண்ணு மாப்பிள்ளைய நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் ஃபுட் சாப்பிட்டு செம என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட போற பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிப்போம். அது பாத்தீங்கன்னா மக்கன் பேடா வச்சிருக்காங்க. மக்கன் பேடா ஸ்வீட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா உள்ள வந்து நட்ஸோட அந்த ஸ்டஃப்டு வச்சிருப்பாங்க, ரொம்ப சூப்பரா ஜூசியா இருந்தது அந்த ஸ்வீட்டு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ண சாப்பிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்வீட்டும் வச்சிருக்காங்க. நம்ம கேரளா ஸ்டைல பாத்தீங்கன்னா அட பிரதமம் சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அதுவும் பயங்கரமா இருந்தது, ரொம்ப சுட 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 அப்படியே திக்கா இருந்தது, கிரீமியா இருந்தது, நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டா அந்த ஸ்வீட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண மாதிரி நானும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா ஆஹா, மட்டன் பிரியாணிங்க எப்படி இருக்கு பாருங்க. அந்த ரைஸ் அப்படியே உதிரி உதிரியாக பாருங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ஆயில் எல்லாம் கரெக்டாக, ஸ்பைசி எல்லாமே கரெக்டாக, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா ருசிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்மளோட மட்டன் பிரியாணி இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ருமானி ரொட்டி வச்சுருக்காங்க, அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக்கன் குருமா, கிரீமியாக அப்படி இருந்தது, சுட 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 வச்சுருந்தாங்க. அந்த ருமானி ரொட்டிக்கும் அந்த சிக்கன் கிரேவிக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது, சாப்பிட்டே எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் பிரியாணி விட்டுறக்கூடாது, மட்டன் பிரியாணிக்காகவே வெயிட் பண்ணிட்டுருந்தோம். மட்டன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க, ரைஸும் குழையாமல், மட்டன் வேகாமல், அப்படிலாம் இல்லாமல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள். அந்த பீஸ் ஒன்றும் அப்படி அப்படிலாம் கடிச்சுலாம் இழுக்கவே வேணாங்க, அப்படி கையில் இப்படி பண்ணாலே போதும் மேஷ் ஆகிற அளவுக்கு வெந்திருக்கும், அவ்வளோ சூப்பராக இருந்தது, சுட 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 இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மட்டன் பிரியாணி. தினைக்கா நாங்கள் சாப்பிடும் போது 2 மணி இருக்கோம் நைட்டு, அப்போ கூட நம்ம ஃபுட்டு அவ்வளோ சூடாக இருந்தது. அந்த மீட்டோடு சாப்பிடும் போது அந்த ரைத்தாவோடு சாப்பிட்டோம் பாருங்கள், ஆஹான்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ரசித்து ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். அன்றைக்கி மெனு வந்து ரொம்ப சூப்பர் மெனுவாக இருந்தது. அந்த கிரில்லோடு வந்து அந்த சிக்கன் சூப்பராக இருந்தது, மைனஸோடு சாப்பிடும் போது எப்படி சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு ஒரு நான் வச்சுருந்தாங்க, நானும் பார்த்திங்கன்னா நான் கூட மைனஸ் சேர்த்து நம்ம கிரில்லையும் அப்படியே சேர்த்து சிக்கன் கிரில் எப்படி இருந்தது தெரியுமாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நம்ம கேட்ரஸ் வந்து நம்மளுக்காக சுட 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 நம்மளுக்கு லைவாக கொடுத்துட்டே இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் ஷாப்ஸோட மட்டன் பிரியாணி, மட்டன் பீஸோட அப்படி இருந்தது. பிரிஞ்சால் ஷாப்ஸில் இருக்கிற அந்த ஸ்பைசி, அந்த புளிப்பு எல்லாம் சேர்த்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மக்கன் பேடா ஸ்வீட் சாப்பிட்டு அன்றைக்கி மெனுவை சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ண அப்படி இருந்ததுங்க. நான் வைஃப் ஃபுல்லாக சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ணேன், எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க, நீங்களே பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க, 6 வகையான பழங்கள் வச்சுருந்தாங்க, பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்ருந்தோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்கிறோம். வந்த வழியை பார்த்தா செம்மையாக சாப்பிட்டு செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி இந்த மெனு. இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற எனி ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மெனு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் குமாரோட நம்பருக்கும் ஆஃபீஸ் நம்பருக்கும் இப்போவே அவைலபிளாக இருக்கும், கால் பண்ணுங்கள், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒரு லைக்ஸ் தான் நாங்க அடுத்தது போட போற வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நாங்க அடுத்தது போட போற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா வரணும்னா சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப் திரு அண்ட் ஜெடி. பை.